ஹலோ சார் 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 நான் சொன்னேன்ல இன்னைக்கு நான் ரிவ்யூ வந்திருக்கேன். இன்னைக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா வெயிட்டிங் தெரியுமா? இன்னைக்கு நான் ரிவ்யூ எல்லாம் பண்ணணும். அந்த வேலையை ஜூனியர் ஆர்கிடெக்ட் பார்த்துப்பாங்க சார். ஒரு செங்கலை வச்சு செவ்வறு எழுப்புங்க, செவ்வறு எழுப்புறதுக்கெல்லாம் கால் பண்ணுறது. ஆர்கிடெக்ட் என்ன நினச்சிங்க நீங்க? நீங்கள் வேலை பாருங்க, நான் இன்னைக்கு ரிவ்யூ. அப்பா இதான் ரோல் நம்பர் ஒன்னா? பரவாயில்லையே, ரோல் நம்பர் ஒன் நல்லா தான் வந்துருக்கு. வாட் இஸ் யுவர் நேம்? எந்த செமஸ்டர்ல பண்ணி இருக்கீங்க? செமஸ்டர். ஓகே. வாட் டிசைன் இஸ் திஸ்? பெட்ரூம். பெட்ரூம். அதுக்கப்புறம் பெட், டாய்லெட், வார்ட்ரோப். ஒன்லி ஒன் வேர்ட் ஆன்சர். அதுக்கு மேலே எதுவும் வராது உங்களுக்கு பதில். விண்டோ. விண்டு கோயிங் திஸ் வே. இது என்ன டிசைன்? பெட்ரூம். தேங்க்யூ. எக்ஸ்பிளைன் யுவர் டிசைன். ஒரு கதை சொல்லட்டுமா சார்? அதாவது ஒரு ஊர் சார், அந்த ஊருக்குள்ளே ஒரு இடம், அந்த இடத்துக்குள்ளே ஒரு பில்டிங். அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்பா, அம்மா, தங்கச்சி, சித்தப்பா, சித்தி, தாத்தா, பாட்டி எல்லாருமே இருக்காங்க. இல்லைப்பா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு எத்தனை? அந்த ஊரில் வந்து நிறைய இடத்துல வந்து நாங்கள் அப்படி ஒவ்வொரு ரூம் ரூமாக கொடுப்போம். அவங்களுக்கு நிறைய காத்தோட்டம். எக்ஸாக்ட்லி சார், அப்பா சொல்லுங்க சார். அங்கே வந்து நாங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் அப்படியே கிளியெல்லாம் பார்த்தோம். சார் இப்போ நம்ம ஹால் வந்து இங்கேருந்து ஆரம்பிச்சு சார், அப்படியே மேலே படிக்கட்டு போட்டு முடிவு விட்டுறோம். ஏறப்போ மேலே போனீங்கன்னா பயப்படாதீசைன். சார், அதாவது சார்,
மறந்து போச்சா சார்? அது இங்க இருந்து நாம நடந்து போய் சார் நேரா நம்ம டாய்லெட்ல போய் டாய்லெட் டாய்லெட் இங்க இருக்கு சார். சார் அப்ப வந்து இந்த பெட் வந்து நம்ம டாய்லெட்ல வச்சிருக்கோம். ஜூரிகள்லாம் வர்றப்போ நிதானமா நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம்ல, நிதானமா வாங்க, பதட்டப்படாதீங்க. பயத்துல எல்லாம் கிச்சன்ல பெட். தம்பி இதை செஞ்சு போப்பா, நீ இருக்கிற ஆர்கிடெக்ட் மறக்க வச்சிடாத, நான் ஆர்கிடெக்ட்ன்றதே மறந்துடுவேன் அந்த அளவுக்கு நீ பேசிட்டு இருக்க. தயவு செஞ்சு போப்பா. நெக்ஸ்ட் பாப்பா பார்த்தாலே காமெடி இருக்கு. அதாவது சிலவங்க டிசைன் பண்ணுவாங்க, ஆனா என்ன பண்றதே தெரியாம பண்ணுவாங்க பாத்தியா. Foundation details you have given, there is no detailed drawing here. What is this? I don't understand, because I don't know like what is this principle you have followed, what's the concept here, I don't know. See, I just need to know what is the principle you have followed. Sir, I will mark for it. Okay sir, mudinja sir, thank you. Kitty mama kaap pada pada ba sir, adhaadhe idon design le dhaan sir veedu. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ லோட் வந்து சென்ட்ரலி பேலன்ஸ் சார், அண்ட் த ஸ்ட்ரக்சர் இஸ் ஆக்சுவலி அ ஸ்ட்ரஸ் லைக் வீல் ஸ்ட்ரக்சர்ஸ், அண்ட் தேவி த லோட் இஸ் ஈக்குவலி பேலன்ஸ் இஸ் ஃப்ரேம் பை ஸ்ட்ரக்சர்ஸ், அண்ட் இட் இஸ் வீல் ஃபாலோட் வித் ஆல் த ஸ்ட்ரென்த் ஆஃப் கிராவிட்டி ஃப்ரம் ஹியர், அண்ட் த லோட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு திஸ் ஃப்ரேம். அவர் இஃப் யூ வாண்ட் டு பில்ட் அ ஹவுஸ் இன் அ மார்ஸ் ஆர் சம்திங், யூனோ திஸ் பில்டிங் வில் பி ஸோ ஹெல்ப்ஃபுல் சார். பிகாஸ் திஸ் இப்போ இருப்பா லைட்டாக புரியாத மாதிரி இருக்குது. எனக்கே புரியல. உனக்கே புரியலையா? அப்புறம் எதுக்கு இவ்வளோ பேசினேன் சார்? ரிவ்யூ அட்டன் பண்ணுறதுல ஒரு ஸ்ட்ராட்டஜியே இருக்கு. நம்ம டிசைன் நமக்கு புரிஞ்சா நாங்கள் ரிவ்யூ வர கன்வின்ஸ் பண்ணிடுவோம். இதுவே அந்த டிசைன் நமக்கே புரியலன்னா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவோம், அவ்வளோதான். இப்போ இப்போ நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேனா இல்லை காம்ப்ரமைஸ் ஆயிட்டேனா? கடைசி ரோல் நம்பர் தாரா அவனை பிடிங்க, வேற லெவலில் இருக்கு. என்ன பயங்கரமா இருக்கு.
பிளான் இது என்ன இருக்கு? ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா. ஐ அம் ஆஸ்கிங் யூ. டேய் கோபால் வாடா வாடா. புரியுது. இப்போ நீ கோபாலை கூப்பிடுறேன் இருங்க சார். இருங்க சார், அவன் வந்த எல்லா பிரச்சனையும் சரியாடி சார். அவன் கூப்பிடுறேன் சார். இருங்க சார். எதுவும் கோபாலை கூப்பிடுற? ஏன்னா ஷீட்டு போட்டதே அவன் தானே. அவன் ஷீட்டு போட்டாடா. ஃப்ளாஷ்பேக் போட்டியா கவர்ச்சிட்டியா மொத்தமா எல்லாம் என் டேபிள் இருக்கணும் பண்ணிட்டான் அக்கா ஷீட் பண்ணிட்டீங்களா அக்கா ஒரு செக்ஷன் போதும்க்கா அப்படியே ஷீட்டை வச்சிருக்கேன் ரிவ்யூ நல்லா வேலைக்காரம் தேங்க்ஸ்க்கா டேய் ரெண்டர் பண்ணிட்டியா மாடல் ரெடியா வியூ ரெடியா டேய் ஏதாவது ஒன்று சமாளிச்சு விட்றா ஷீட் எனக்கு ஏதாவது ரிவ்யூ தான் ஷீட் வேணுடா போடுறா மூணு நாலு ஷீட் இன்னொரு ஷீட்டு மொத்தமாட்டேங்குது டேய் ஒரே முடிஞ்சிருச்சா நல்லா பண்ணியா
பரவாயில்ல, ரிவ்யூல எல்லாரும் நல்லா தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகமாக இருக்கானுங்க. இங்கெல்லாம் பார்த்து நம்ம மார்க் போடுறதுக்குள்ளே நம்ம உயிர் போயிடுது. எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்த மார்க்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைபர் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டிடுங்க. ஓகே, சி யூ, பை பை. எனக்கு மார்க் போடுற வேலை இருக்கு. பை பை.